கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் பகுதி 6. இதை எழுதியவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸ்கூட்டரில் போய் கொண்டிருக்கும் போதுதான் ரங்காவுக்கு நினைவு வந்தது, கல்யாணி வீட்டில் இருக்க மாட்டாள் என்று. நாடகத்துக்கு போயிருப்பாள், அதனால் என்ன, அவனிடமும் ஒரு சாவி இருக்கிறது. இருந்தாலும் தனியே வீட்டில் போய் இருக்க அவனுக்கு வெறுமையாய் இருந்தது. அந்த நினைப்பே பிடிக்கவில்லை. தானும் நாடகத்துக்கு போகலாமா என்று யோசித்தான். ஏனோ அந்த எண்ணமும் சரியென தோன்றவில்லை. ஏதாவது சினிமாவுக்கு போகலாம் என்று தோன்றியது. அதற்கும் வீட்டுக்கு போய் குளித்து வேறு உடை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது, அதன் பிறகு சினிமாவுக்கு போவதற்காக என்று வெளியே கிளம்புவதை நினைக்க ஒரு சலிப்பு தோன்றியது. அவனுக்கு திடீரென ஆதிகேசவலு நாயக்கர் தெருவையும் சின்ன நைனாவையும் தொத்தாவையும் டீ கடை காக்காவையும் பார்க்கலாமே என்று தோன்றியது. 6 மாதத்துக்கு மேலாகிவிட்டது என்ற எண்ணமும், இந்த 6 மாதத்தில் அவர்களை பற்றி தான் ஒரு தடவை கூட நினைத்து பார்த்ததில்லை என்ற உறுத்தலும் அவனுக்கு ஏற்படவே மிக விரைவாக அவன் ஸ்கூட்டரை திருப்பி ஓட்டினான். ஆதிகேசவலு நாயக்கர் தெருவில் அவன் நுழைகிற போது குழாயடியில் நின்றிருந்த பெண்கள் சிலர் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தனர். இவன் வருவதை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்ட ஏழுமலை ரங்காவின் வருகையை தெரிவிப்பதற்காக வீட்டுக்கு ஓடினான். 6 மாதங்களுக்கு முன் தினசரி ஆஃபீஸிலிருந்து சொந்தமாக தன் வீடு என்ற உணர்வோடு வருவானே, அதே மாதிரி இந்த 6 மாத பிரிவை தனியாக விலக்கி வைத்தவன் போல ஸ்கூட்டரை கொணர்ந்து வீட்டருகே நிறுத்திய பின் இறங்கி படியேறி உள்ளே வந்தான் ரங்கா. வாப்பா வா என்று வாய் நிறைந்து அழைத்தவாறு தொத்தா வந்தாள். வழி தெரிஞ்சுதா, எங்களையெல்லாம் நினப்பு வச்சுக்கின்னு இருக்கியா, இங்கு யார் வந்திருக்கிறதுன்னு வந்து பாரு என்று புருஷனை அழைத்தாள். அங்கே இருக்கிறவர்கள் புருஷனை நீவா போ என்று அழைக்கும் ஒருமை விழி இப்போது ரங்காவுக்கு மிகவும் வித்தியாசமாக தெரிந்தது. முன்பெல்லாம் அது மிகவும் சாதாரணம். ஏன், தேவகி கூட தன்னை அப்படித்தான் அழைப்பாள் என்கிற நினைப்பு வந்தது அவனுக்கு. வீட்டின் பின்னம் பக்கத்திலே ஏதோ தச்சு வேலை செய்வதில் ஈடுபட்டிருந்த சின்னனைனா மேலே படிந்திருந்த மரத்தூளை தட்டி கொண்டே வந்தார். வாங்க சார் வாங்க என்று சந்தோஷத்தோடும் பரிகாசத்தோடும் வரவேற்றார். சௌக்கியமா இருக்கியா, டே ஏழுமலை, சாவி எடுத்து அண்ணத்த ரூமை திறந்து விடு. அப்படியே தான்ப்பா வச்சுருக்கேன், வாரத்துக்கு 1 நாள் திறந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது அவ்வளவுதான். மேலே 1 ரூம் கட்டலாம்னு அதுக்காகத்தான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கின்னு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே ஏழுமலை திறந்து விட்ட ரங்காவின் பழைய ரூமுக்குள் அவனையும் அழைத்து கொண்டு வந்தார் சின்னனைனா. ரங்கா அறையை ஒரு நோட்டம் முற்றிலும் பார்த்தான். அவனது புத்தகங்கள், அறைக்கு குறுக்கே அவன் கட்டி வைத்த ஒரு கொடி கயிறு, உட்கார்ந்து எழுகிற மேஜை நாற்காலி, ஒரு பக்கம் சுருட்டி சுருட்டி வைத்திருக்கிற அவனது பழைய தனி படுக்கை, எல்லாவற்றையும் ஓர் ஏக்கத்தோடு அவன் பார்த்தான். குந்துப்பா என்று அவனுக்கு நாற்காலியை இழுத்து போட்டு தனது மேல் துண்டால் தூசு தட்டினார் சின்னனைனா. அடிக்கடி வந்து போய்கினிரு, நாங்களெல்லாம் உன் மனுஷால் இல்லையா, இப்போ நீ போய் எம்மா நாள் இருக்கோம். 6 மாதம் ஆகுது என்றான் ரங்கா. 6 மாதம் ஆயிடுச்சு, நேத்து மாதிரி இருக்குது. 6 மாதமா எங்கள் நினைப்பே வரலையா உனக்கு, உன் பொண்ணு எப்படி இருக்குது, அதனாச்சும் அடிக்கடி போய் பார்த்துக்கின்னு இருக்கியா, மாசா மாதம் பணம் அனுப்புறியா என்று விசாரித்தார் சின்னனைனா. அதெல்லாம் எப்பவும் போல ஒழுங்காக அனுப்பிடுறேன் என்று கடைசியாக கேட்ட அவரது கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னான் ரங்கா. எந்தா சாரே, சுகமாயிட்டு இருக்குதா, இந்த பக்கம் வரலையே என்று டீ கடை காக்காவின் குரல் கேட்டு, வாங்க இருக்கேன், சௌக்கியம்தானே என்று பதிலுக்கு இவனும் விசாரித்தான். இருக்கட்டும், நீங்கள் வந்ததை பார்த்தேன், ரொம்ப நாளாச்சே பார்த்து, சாய் அனுப்பி தரட்டா என்று கேட்டு விட்டு போனான் அவன். அறைக்கு வெளியே அந்த வீட்டை சேர்ந்த சிறுவர்களும் சிறுமிகளும் இவனை வேடிக்கை பார்க்க வந்து குழுமியிருந்தனர். தொத்தாவும் வந்து நின்று கொண்டாள். கல்யாணியை தான் ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்து கொண்டது இவர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை என்றாலும், அதனை பொருட்படுத்தாமல் எப்போதும் போல் தன்னிடம் பழகுகிற அன்பினை உணர்ந்து உள்ளூர நெகிழ்ந்தான் ரங்கா. சற்று நேரத்துக்கெல்லாம் டீக்கடை பையன் முகமலர்ந்த சிரிப்புடன் சாசரால் மூடிய டீ கப்பை ஏந்தி வந்து இவனிடம் நீட்டினான். என்னடா எப்படி இருக்கே என்று அவன் முதுகில் தட்டி விசாரித்தான் ரங்கா. இருக்கேன் சார் என்று பவ்யமாக பதில் சொன்னான் பையன். நீங்கள் தான் எங்களையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போட்டுதே, இப்போ சார் எங்கே இருக்குது என்று விசாரித்தான். ஆஃபீஸில் வந்து பாரு என்றான் ரங்கா. ஒரு தடவை வரேன் சார், நம்ம ஆஃபீஸில் கேன்டீன் இருக்குதில்ல என்று விசாரித்து கொண்டான். ஏன் காக்கா, கடையை ஊட்டலாம்னு பார்க்குறியா என்று கேட்டான் ரங்கா. அது இல்லை சார், இவங்க ஆளுக்காரு நிறைய ஆயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அப்படி வேற இடம் கிடைச்சா போயிடணும்,
ஆனால் எங்கே போனாலும் நமக்கு இந்த தெருவையும் மனுஷாலையும் விட முடியாது சார், மறுபடி இங்கே வந்துடும் என்றான் பையன். பாருப்பா, அவன் எங்கேயோ ஊருட்டு ஊர் பொழைக்க வந்தவனுக்கு இருக்கிற அபிமானம் உனக்கு இல்லையே, நீ உன் பாட்டுக்கு போயிட்டியே. அபிமானம் இல்லாமலா இப்போ வந்திருக்கேன் என்று கூறினான் ரங்கா. அதுக்கில்லை, அவனுக்கு இருக்கிற ஒரு பிரியத்தை பாரு என்று விளக்கினார் நைனா. அரை வாசற்படியில் நின்றிருந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு தொத்தா வந்தாள். அவள் கையில் ஒரு சிறு தட்டில் ஏதோ பலகாரம் கொண்டு வந்தாள். கையில் இருந்த டீ கப்பை மேசை மேல் வைத்துவிட்டு அதை வாங்கி கொண்டான் ரங்கா. சின்ன நைனா தரையில் குத்துக்காலிட்டு சுவரோரமாக உட்கார்ந்து கொண்டார். வேடிக்கை பார்க்க வந்த சிறுவர் சிறுமியர் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தனர். அப்பாலே வந்து எடுத்துக்கிறேன் சார் என்று சலாம் வைத்துவிட்டு போனான் டீ கடை பையன். சின்னனைனா மடியிலிருந்து ஒரு சுருட்டை எடுத்து விரலால் நசுக்கி லேபிளை பீத்து முனையை பல்லால் கடித்து துப்பிவிட்டு அவனிடம் கேட்டார். ஏம்பா, நிஜமாலுமே அந்த டிராமாக்கார பொண்ணை ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்துக்கினியா? ஆமாம் என்று சொல்லிவிட்டு இதில் சந்தேகப்பட என்ன இருக்கிறது என்று பார்த்தான் ரங்கா. இவன் பதிலை கேட்டு அவர் ஏனோ வாய்க்குள் சிரித்து கொண்டார். அவருக்கு இது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது போலும். அது எப்படியப்பா முடியும்? நாலு பேரோட பயகிறவ, வேஷம் போட்டுக்கின்னு சபையில் ஆடுறவ குடும்பத்துக்கு சரியாக நடந்துக்க முடியுமா என்று மிகவும் கவலையோடு விசாரித்தார். பிறகு தொத்தா இருக்கிறாளா என்று அறைக்கு வெளியே எட்டி பார்த்துவிட்டு சொன்னார். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி கதை. அப்போல்லாம் டிராமாவில் பொம்பளைங்க ஏது, சின்ன சின்ன பசங்க தான், எப்படி இருப்பானுங்க தெரியுமா? பொம்பளைங்க கெட்டாளுங்க போயேன், பொம்மை நாட்டிங்க வரமாட்டாங்க. அப்போ தான் ரெண்டு மூணு பேர் தலை காட்டினாளுங்க. என்ன மாதிரி ஜனங்க கூடும் தெரியுமா? சபா ரஞ்சிதம்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆரவள்ளி சூரவள்ளியில் தங்கச்சிக்காரியாக வருவா, தெக்கத்திக்காரி, ஜாதியே அதான். சும்மா அவகிட்ட பேசுறதுக்கு ஒவ்வொருத்தனும் வந்து நிற்பானுங்க. எப்பேற்பட்ட ஆளுங்க, ஜமீன்தாருங்க, சேட்டுங்க. அவ கேட்டா, இத்தனை பேர் இப்படியெல்லாம் வரீங்களே, எவனாவது என்னை கல்யாணம் கட்டிக்கின்னு சம்சாரம் நடத்துகிறீங்களாடான்னு. சும்மா வாய் பேச்சுக்கு கேட்டதுக்கோசரம் அடிக்க போட்டானுங்களே அவளை. அப்படி ஒரு காலம். சரி போகட்டும், உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணாக இருந்ததுன்னா நடந்தது நடந்துடுச்சு. இனிமேல் ட்ராமாவும் வேணாம் சினிமாவும் வேணாம், கொண்டாந்து இங்கே வச்சுக்கின்னு சம்சாரம் பண்ணு. அத்தை விட்டுட்டு அவ பின்னால் போகிறது நம்ம சாதிக்காரனுக்கு நல்லா இருக்குதா? நாலு பேர் அசிங்கமாக பேச மாட்டாங்க என்றார் சின்னனைனா. ரங்கா புருவம் நெறிய யோசிக்கலானான். ஆமாம், அந்த பொண்ணு என்ன ஜாதி என்று மேலும் துருவினார் சின்னனைனா. அதற்கு பதில் சொல்ல விரும்பாத ரங்கா, என்ன ஜாதியோ, இந்த காலத்தில் யாருனைனா அதையெல்லாம் கேட்குறாங்க, நம்ம மாதிரி ஜாதியாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் சற்று முன் கூறிய யோசனை பற்றி பரிசீலித்தான். வாழ்ந்த பழக்கத்தினாலோ என்னவோ இங்கேயுள்ள மனிதர்களின் வாழ்க்கை மிகவும் அர்த்தம் செறிந்ததாக அவனுக்கு இருந்தது. இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிற இந்த ஒரு மணி நேரமாக அவனுக்கு மனசில் ஏதோ ஒரு ஆறுதல் ஏற்படுகிறது. இவர்களை விட்டு தான் போய் ஏதோ ஒரு பொய்யான வாழ்க்கையில் எதையோ பூசி கொண்டு நிற்பது போல் தோன்றியது ரங்காவுக்கு. இங்கே வாழ்கிறவர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்கள், எனவே வாழ்க்கையின் இன்பம் இவர்களுக்கு மிகுந்த மரியாதையோடு கிட்டுகிறது. இவர்களிடம் பொய்யான ரசனைகளும் போலித்தனமான ஆடம்பரங்களும் இல்லை. ரோஜா செடிகளுக்காகவும் குரோட்டன்ஸுக்காகவும் ஆயிரக்கணக்கில் பணத்தை அள்ளி இறைக்கும் அநியாயத்தை இவர்களால் சகித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ரசனைகள் இவர்களுக்கு புரியாது. புருஷனுக்காக இவர்கள் எதையும் விட்டு கொடுப்பார்கள். இந்த குழந்தைகள் தெருவோரம் விற்கிற வடையையும் சுண்டலையும் வாங்கி தின்பதிலே வாழ்வின் சுகத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த வடையின் மனம் நன்றாகத்தான் இருக்கிறது. எளிமையான இந்த வாழ்க்கையில் உறவுகள் மிகவும் இறுக்கமாக இருக்கின்றன. நாம் பார்க்கவும் கூசுகிற மாதிரி இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் இங்கே வாழ்கிற ஆண்மகன் உயிருக்குயிராய் நேசிக்கின்றான். இவர்களிடையே இருக்கின்ற உறவுகள் மரணத்தால் மட்டுமே பிரிக்கப்படுகின்றன. இவர்கள் இன்னும் சிறிது பொருளாதார மேம்பாடு மட்டுமே அடைய வேண்டும். அப்போது இங்குள்ள சிறு குறைகள் அகன்று போய்விடும். இதை விட்டுவிட்டு ஹோட்டல் வாசம் மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்த நான் போய்விட்டேனா என்றெல்லாம் யோசித்தான் ரங்கா. இவன் யோசிக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சின்னனைனா சொன்னார், ஒன்றும் அவசரமில்லை, நல்லா யோசிச்சுப்பாரு. நீ ஆம்பளை, வேற ஜாதியில் போய் ஒருத்தியை இட்டாந்து வச்சுக்கினா கூட அதுக்காக யாரும் உன்னை தள்ளிட முடியாது. தோ மெத்த மேலே ரெண்டு ரூம்பு போட போகிறேன், நம்ம மனுஷாலோட மனுஷாலாக வந்து இரு. யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஏன் எங்கேயோ போயிருக்கணும்? இது உன் பாட்டம் பேரு கொண்ட தெருவு, இங்கே இருக்கிற மரியாதை வருமா? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை நைனா, என்ன வேணுமானா சொல்லு. வாரத்துக்கு ஒரு தபா வந்து போய்கின்னு இருக்கேன், அதெல்லாம் இங்கே வந்து இருக்கிறதுக்கு சரிப்பட்டு வராது என்றான் ரங்கா. நல்லா இருக்குதுப்பா நீ சொல்கிறது, அதுக்கு சரிப்பட்டு வராதுன்னா அப்பால நீ மட்டும் எதுக்கு போயே அப்படி அங்கே குந்திக்கணும்? உனக்கு பொண்ணா இல்லை,
எனக்கு என்னமோ நீ பேசுறது கெவுருமா இல்லை. ஆதிகேசவல நாக்கிரு பரம்பரையில் பொம்பளை பின்னால் போனவன் நீதான்ப்பா. சேச்சா, சரி எப்படியோ இப்படி போறவன் என்னைக்காவது புத்தி வந்து திரும்பி வருவான். யோசிக்காம பொம்பளைய தொட்டுடலாம், யோசிக்காம பொம்பளை பேச்சியே கேட்டுக்கின்னு அவ கூட போகக்கூடாது. உன் வழிக்கு அவளை கொண்டாடணும், அந்த சம்சாரம்தான் நல்லா இருக்கும். நீ படித்த புள்ள, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சரிதான் என்று அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் உள்ளே புதிய கலக்கத்தையும் ஏதாவது ஒரு உறுதியான ஒரு முடிவில் தான் நிலை பெற்று விட வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தியது. சின்னனை நான் சொல்வது மிகவும் பழைய வாதம் போல் தோன்றினாலும் புதுமை என்றும் நாகரிகம் என்றும் நம் நிம்மதியை கெடுத்துக்கொண்டு சுயமரியாதையை இழந்து நிற்பதை விடவும் சரியான வாழ்க்கை நெறி என்று தோன்றியது. ஆனால் அப்படியொரு யோசனையை கல்யாணி ஏற்றுக்கொள்வாள் என்று அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தான் இதை சொல்லி அவள் மறுத்துவிட்டாள் என்றால் அதன் பின் தான் என்ன செய்வது என்று குழம்பினான் ரங்கா. அவளுக்கு தன்னிடம் உண்மையான காதல் இருந்தால் எப்படி இந்த யோசனையை மறுப்பாள்? காதலின் பொருட்டு அரச கிரீடத்தை இழந்தவர்கள் உண்டே. எத்தனை ஐரோப்பிய பெண்கள் இந்தியர்களை மணந்து தங்களுக்கு முற்றிலும் புறம்பான கலாச்சாரத்தை கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் தானும் அவளோடு சேர்ந்து விட்டது காதலின் விளைவுதானே. இப்போது ஏன் இப்படி குழம்ப வேண்டும் என்று தன்னையே அவன் கேள்வி கேட்டுக்கொண்டான். யாராவது ஒருவர் யாரோடவாவது இணைந்தாலே உறவு ஏற்பட்டு விட்டது என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டும்? அதுதான் நான் அவளோடு என் வாழ்வை பிணைத்து கொண்டதன் மூலம் ஏற்பட்டுவிட்டதே. இதை மறுபடியும் கிளறி பிரச்சனைகளை நான் தான் உருவாக்குகிறேனா என்று அவன் தன் மீதே ஒரு மனோநிலையில் குற்றம் கண்டான். தனது இந்த குழப்பங்களை எல்லாம் வெளியே தெரியாமல் சமத்காரமாக அவன் மறைத்து கொண்டான். தொத்தா கொண்டு வந்த பலகாரங்களையும் டீயையும் சாப்பிட்டான் ரங்கா. இருந்து சாப்பிட்டு விட்டு போப்பா என்று அன்புடன் வந்து வேண்டினாள். இன்னொரு சமயம் வரேன் தொத்தா, இப்போ இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் என்று புறப்பட்டான் ரங்கா. அவன் வெளியில் வந்தபோது அங்கிருக்கும் 2 போட்டி மன்றங்களை சேர்ந்த இளைஞர் சிலர் இவனை காண்பதற்காக ஒன்றாக சேர்ந்து வந்து காத்து நின்றிருந்தனர். சார், நீங்கள் இங்கிருந்து போனது எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக பூட்டுது என்றான் ஒருவன். போன வாரம் கார்ப்பரேஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, நீங்கள் இருந்தீங்கன்னா என்னான்னு படித்து காமிச்சு உடனே அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவீங்க, இப்போ கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குது என்றான் ஒருவன். அதுக்கென்ன, இனிமே வாரத்துக்கு ஒரு தபா வரேன் என்று அவர்களிடம் சொன்னபோது அவர்களது மகிழ்ச்சியை அவனால் உணர முடிந்தது. என்னதான் இந்த வாழ்க்கை தன்னை வலையிட்டு இழுத்த போதிலும் இதற்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத கல்யாணியை கொண்டு வந்து இந்த வாழ்க்கைக்கு நிர்பந்திப்பது நியாயமல்ல என்று தன்னுள் தீர்மானம் கொண்டான் ரங்கா. நாடகம் முடிந்து கல்யாணி வீட்டுக்கு வர 10 மணி ஆயிற்று. ரங்கா 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தான். சற்று நேரம் ரேடியோவில் ஏதேதோ நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஸ்டேஷனாக மாற்றி மாற்றி கேட்டபின் எதிலும் திருப்தி இல்லாமல் எரிச்சலுடன் ரேடியோவை நிறுத்திவிட்டு முன்புறத்தில் ரோஜா செடிகளின் நடுவே 4 அடி அகலத்துக்கு 2 பக்கமும் செங்கற்களை முக்கோணமாக தெரிகிற மாதிரி புதைந்திருக்கும் நடைபாதை மணலில் ஒரு சாய்வு நாற்காலியை கொண்டு வந்து போட்டு பக்கத்தில் ஒரு மோடாவின் மீது ஆஷ்ரேயும் சிகரெட் பாக்கெட்டும் நெருப்பு பெட்டியும் கொண்டு வந்து வைத்து கொண்டு நிம்மதியாக சாய்ந்து வானத்து நட்சத்திரங்களை வெறித்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நிலா இல்லை, எனவே இருட்டாக இருந்தது. தெருவிளக்கின் வெளிச்சத்தை அந்த தூங்கு மூஞ்சி மரத்தின் கிளை திரையிட்ட மாதிரி மறைத்தது. ரங்கா ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். சாயங்காலம் சின்னனைனா சொன்ன யோசனையை பற்றி மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்த்தான். சின்னனைனாவின் கோணத்திலிருந்து பார்க்க அவரது நியாயம் மிகவும் சரியானதே என்று தோன்றியது. ஆனால் தன்னளவில் கல்யாணியை நடிப்பு தொழிலை கைவிட சொல்லி கேட்பதும் தன்னோடு ஆதிகேசவலு நாயக்கர் தெருவில் வந்து குடித்தனம் நடத்தும்படி வற்புறுத்துவதும் அக்கிரமமான மனமறிந்து செய்கிற அத்துமீறல் காரியம் என்று அவனுக்கு பட்டது. அது சரியான காரியமாகாது. அவளை அப்படி ஒரு தர்மசங்கடமான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவது ஒரு நம்பிக்கை துரோகமாகும். ரொம்பவும் சமத்துவமாகவும் நாகரிகமாகவும் பழகி உறவு கொண்டு அந்த உறவினாலேயே அவளை அடிமை கொண்டு அதன் பின்னர் மிகவும் மோசமான பட்டிக்காட்டுத்தனமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையின் தொழுவத்தில் கொண்டு அவளை கட்டுகின்ற முயற்சியாகும் அது என்றெல்லாம் அவன் எண்ணமிட்டான். ஆனாலும் தன் மீது இவள் கொண்ட காதலின் பொருட்டு எந்த வாழ்க்கைக்கும் சித்தப்படுவாளானால் தன்னிலும் பாக்கியவான் யாரும் இருக்க முடியாது என்று அவன் கற்பனை செய்தான். அப்படியொன்றும் இவளை ஓர் அடிமைச்சியாக ஆக்கி மகிழ்கிற குணம் தனக்கில்லை என்றும் அவன் தன்னை பற்றியே யோசித்தான். நான் இவளை எனது மனைவி என்கிற எனது எஜமானி என்கிற பீடத்தில் வைத்து மரியாதையோடும் அன்போடும் காதலோடும் வாழ்ந்து காட்டுவேனே என்று தன்னுள் அவன் திடம் கூறி கொண்டான்.
இதற்கெல்லாம் என் பொருட்டு இவள் கொண்டுள்ள காதலுக்கு அடையாளமாக எதையேனும் விட்டு கொடுக்க தியாகம் செய்ய இவள் தயாரா என்று குழம்பினான் ரங்கா. இவள்தான் காதலே வேண்டாம் என்கிறாளே என்று உதடு பிதுங்க முனகி கொண்டு மனம் விரும்பினான் ரங்கா. சின்ன நைனா சொல்லுகிற மாதிரி கல்யாணியை அழைத்து கொண்டு போய் ஆதிகேசவலு நாயக்கர் தெருவில் குடிவைத்து தேவகியோடு இதற்கு முன்னர் ஒரு முறை வாழ்ந்திருக்கிறானே, அதே தாம்பத்தியத்தை திரும்ப ஒரு முறை வாழ அவன் விரும்பவில்லை. அந்த எண்ணமே அவனால் சகிக்கக்கூடியதாக இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவனை பொறுத்தவரை யாந்திரிகமானது. அவனுக்கு மீண்டும் அவ்விதம் வாழ ஆசையும் இல்லை. அதில் இவளையும் கொண்டு போய் அமுத்தி விடுவதில் லாபமும் இல்லை என்பதை அவன் அறிந்தான். எனினும் கல்யாணியை, அவளது காதலை, தன் மீது அவளுக்கு அவளே அறியாமல் காதல் இருக்கிறதா என்று அவளது உள்மனத்தை சோதித்தறியும் பொருட்டு சின்னனைனா கூறிய யோசனையை அவள் முன்வைத்து அதற்கு அவன் எவ்விதம் பிரதிபலிப்பு கொள்கிறாள் என்று காண அவன் திட்டமிட்டான். நான் ஏன் இப்படியெல்லாம் திட்டமிடுகிறேன்? நான் ஏன் இவ்விதமெல்லாம் அவளை சோதிக்க முயல்கிறேன்? நான் ஏன் அவன் காதலை சந்தேகிக்கிறேன் என்று திடீரென மாறி நின்று அவன் யோசித்தான். கல்யாணி என் மனைவி. சட்டபூர்வமாக உறுதி செய்யப்பட்ட உறவில் அவள் என் மனைவி. இந்த உண்மை ரொம்பவும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது போல் எனக்கு தோன்றுகிறதே. ஏன்? அவளுக்கு இப்படிப்பட்ட குழப்பங்கள், அச்சங்கள், சந்தேகங்கள், என்னை சோதிக்க வேண்டும் என்ற உறுத்தல் ஒன்றுமே இல்லையே. ஏன்? அவள் மீது நான் கொண்டுள்ள நேசம் குறைவுடையது அல்ல என்று எனக்கு நிச்சயம் தெரிகிறது. என்னளவு நான் அவள் மீது கொண்டுள்ள காதலின் அளவு அவள் என் மீது கொண்டிருக்கவில்லை என்பதே இதன் காரணமா? யார் யார் மீது கொண்டுள்ள காதலின் அளவு அதிகபட்சமானது என்று எதை கொண்டு அளப்பது? எனது அவநம்பிக்கையை வைத்து எனது நேசம் அதிகம் என்பதா, அவளது நம்பிக்கையை வைத்து அவள் என் மீது கொண்டுள்ள காதலின் அளவு குறைவு என்பதா? இது எப்படி சரியாகும் என்றெல்லாம் அவன் குழப்பமடைந்தான். தனது இந்த குழப்பங்களை அவள்தான் தீர்த்து வைக்க முடியும் என்று அவன் நம்பினான். 10 மணிக்கு கல்யாணி வந்தாள். வாசலில் டாக்ஸி வந்து நின்றபோது கண்களை மூடி யோசனைகளில் ஆழ்ந்திருந்தான் ரங்கா. டாக்ஸி வந்து நிற்கிற சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தான். டாக்ஸியில் வேறு யாரோ நாடகம் சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தனர். அவள் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு வருவதற்குள் ஈசி சேரை மடக்கி எடுத்துக்கொண்டு உள்ளே போனான் ரங்கா. ஆஷ்ரே வைத்திருந்த மோடாவை எடுக்க அவன் திரும்ப வந்தபோது கல்யாணி அவன் எதிரே வந்து அருகே நின்று கேட்டாள். நீங்கள் வந்து ரொம்ப நாழியாச்சா? நாடகத்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ரங்கா பதில் ஒன்றும் சொல்லாமல் ஒரு புன்னகையோடு அவளை பார்த்தான். அவள் மேக்கப்பை கூட கலைக்காமல் வந்திருந்தாள். அவள் கையில் இருந்த சிறு பெட்டியை வாங்கி கொண்டு அவளை வீட்டிற்குள் வெளிச்சத்துக்கு அழைத்து வந்து நன்றாக பார்த்தான் ரங்கா. அவள் மேக்கப்பில், அந்த நாடக அலங்காரத்தில் மிக அழகாக இருந்தாள். இன்னைக்கு நாடகம் எப்படி இருந்தது என்று விசாரித்தான் ரங்கா. ரொம்ப நல்லா ரசித்தாங்க என்று சொல்லிக்கொண்டே அறைக்குள் சென்றாள் கல்யாணி. ரங்கா அவளுடன் சென்று அவள் கண்ணாடியில் முன்னே நின்று மேக்கப்பை அழைக்கிற போதும் உடை மாற்றி கொள்ளும் போதும் சிறு பையன் மாதிரி பக்கத்தில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். பட்டு எங்கே, அப்படியே போயிட்டுதா என்று அவன் கேட்ட கேள்விக்கு முகத்தில் கிரீமை போட்டு குழப்பி துடைத்து கொண்டிருந்த கல்யாணி ஆமாம் என்று தலையாட்டி விட்டு சற்று நேரம் கழித்து சொன்னாள். பாவம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் அந்த காதலினால் அப்படியே சந்தோஷ கடலில் மிதக்கலைன்னு தெரியுது. மத்தியானம் என்னமோ கேட்டதுக்கு என்கிட்ட தனியாக வந்து அழுதா. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுனால அதை பற்றி ஒன்றும் துருவி கேட்கலை, விட்டுட்டேன். பொண்ணு கஷ்டப்படுறா, நாம் என்ன செய்யறது? யார்கிட்ட போய் அவள் தான் சொல்லிக்க முடியும்? தானே தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே. கல்யாணி பட்டுவுக்காக உள்ளூர வருத்தம் கொண்டிருக்கிறாள் என்று அவள் முகத்தை பார்த்து புரிந்து கொண்டான் ரங்கா. வாழ்க்கைனா சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும் என்று கல்யாணிக்கு ஆறுதல் கூறினான் ரங்கா. கல்யாணி ரங்காவை கண்ணாடியினூடே பார்த்து சொன்னாள். நீங்கள் சொல்கிறது சரி, ஆனால் அந்த கஷ்டம் இன்னொருத்தர்கிட்ட கண்ணீர் விட்டு சொல்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா அது சாதாரணமா? வாழ்க்கைனா கஷ்டமும் தான் இருக்கும்னு சொல்கிற மாதிரியான கஷ்டம் இல்லை, அதை நினச்சி தான் நான் வருத்தப்படுறேன் என்று அவள் விளக்கிய போது அவள் கூறுவது சரிதான் என்று ஏற்றுக்கொண்ட ரங்கா பட்டுவுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என்று யோசித்தான். ஏன், என்னவா தாமு கஷ்டப்படுத்துகிறானா என்று பதைப்போடு கேட்டான் ரங்கா. நான் அதை பற்றி அவகிட்ட அதிகமாக கேட்கலன்னு சொன்னேனே. சரி, உங்களுக்கு பசிக்குதா? ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்லாம்னா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவனிடம் உத்தரவு கேட்டாள் கல்யாணி. சீக்கிரம் வா என்று அவள் கூடவே சென்று பாத்ரூம் வாசல் அருகே கைப்பிடி சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் அவன். அவன் காத்திருப்பதையும் பசித்திருப்பதையும் நேரமாவதையும் உணர்ந்து அவள் அவசரமாக குளித்துவிட்டு வந்தாள். வாங்க சாப்பிடலாம்
மத்தியானம் சமைச்சது எல்லாம் ஆறி போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவள் முன்னால் நடக்க அவளை பின்தொடர்ந்து அவன் டைனிங் டேபிளுக்கு போனான். சாப்பிட்டானதும் ரங்கா மாடிக்கு போனான். அது வெறும் மொட்டை மாடி. எப்போதாவது இரவில் சற்று நேரம் சிமெண்ட் தரையில் படுத்து கிடந்து அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பார்கள். கல்யாணி சாப்பாட்டு வேலை முடிந்து எல்லாவற்றையும் சுத்தப்படுத்திவிட்டு மாடிக்கு வருவாள் என்று அவன் காத்திருந்தான். கல்யாணி விளக்குகளை எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக அணைத்துவிட்டு அறைக்குள் போய் கொஞ்சம் பாக்கை எடுத்து வாயில் இட்டு கொண்டாள். இரண்டு வெற்றிலையையும் விரலில் சுண்ணாம்பு எடுத்து கொண்ட பின் அரை விளக்கையும் அணைத்தாள். இப்போது அறைக்குள் ஒரு நீல விளக்கு மட்டும் மங்களாக எரிந்தது. மொட்டை மாடிக்கு வந்தாள். என்ன தூங்கிட்டீங்களா என்று அவளது குரலுக்கு பதில் சொல்வது போல் அவன் சிகரெட்டை புகைக்க நெருப்பு கணிந்தது. கல்யாணி அவன் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள். வெற்றிலை போட்டுக்கொண்டாள். இன்னைக்கு சாயங்காலம் நான் சூளைக்கு போயிருந்தேன் என்று ரங்கா ஆரம்பித்தான். அதை கேட்டு அவள் சந்தோஷப்பட்டாள். ஆமாம், இவ்வளவு நாளில் ஒரு தடவை கூட நீங்கள் அந்த பக்கமே போகலைல்ல. உங்கள் மனுஷாலையெல்லாம் பார்த்தீங்களா? உங்களை பார்த்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம்ல என்று உற்சாகமாக கேட்டாள் கல்யாணி. ரங்கா பெருமூச்செறிந்தவாறே சொன்னான். எனக்கு என்னவோ அங்கே இருக்கிறவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு சம்மந்தம் உள்ளது மாதிரி இருக்குது. இருக்காதா என்ன, நீங்கள் பிறந்ததிலேருந்து வளர்ந்த இடம் இல்லையா? சொந்த வீட்டுக்கு வெளியூரில் இருந்துட்டு வர மாதிரி தான் இருந்திருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட இடமும் கிடையாது, மனுஷாலும் கிடையாது. ஆனாலும் உங்கள் உணர்ச்சியை என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்றாள் கல்யாணி. எங்கள் சின்னனை நான் வீட்டுக்கு மேலே தளம் போட்டு மாடியும் ரூமும் கற்றார். இங்கேயே வந்து இருந்துடுன்னு கூட சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை என்று சொல்லி அதற்கு அவள் என்ன பதில் சொல்லுகிறாள் என்று கவனித்தான் ரங்கா. அவள் அதற்கு பதில் ஏதும் கூறவில்லை. சிறிது நேர மௌனத்துக்கு பிறகு அந்த மௌனமான நிமிஷத்தில் அவன் காலையில் அவளிடம் நீ என்னை காதலிக்கவில்லை என்று கூறிய விஷயத்தை நினைத்து கொண்டான். அவள் கரத்தை அழித்து பிடித்து கொண்டே அவன் சொன்னான். காலையில் உன் மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனாலும் என் மனசில் படுறத மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நீ சொல்லுவியா என்ன? நீ சொல்கிற மாதிரி நீ என்கிட்ட சின்சியராக இருக்கே, உன்னை நான் நம்புகிறேன். நீ எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கே, கௌரவமாக நடந்துக்கிற, இதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனால் நீ என்கிட்ட நான் உன்கிட்ட இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட வெட்கமாக தான் இருக்குது. நீ என் மேலே காதல் கொண்டு இருக்கிறதா எனக்கு தோணலை. இப்படி நான் சொல்கிறதுக்காக என்னை தப்பாக நினச்சிக்காத. நான் இப்படி நினைக்கிறது தப்பாக இருக்கணும்னு தானே நானே ஆசைப்படுறேன். என்ன கல்யாணி பேச மாட்டேங்கிற என்றவாறு அவன் எழுந்து உட்கார்ந்தான். இருளில் அவள் கண்கள் ஒளி வீசுகிற மாதிரி மிக அழகாய் மின்னுவதை அவன் ரசித்து பார்த்தான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்று தொண்டையை செருமிக்கொண்டு அவளும் நிமிர்ந்தாள். சொல்லு என்று அவன் ஆர்வமாய் அவளை நெருங்கினான். அவள் சிறிதே கண்மூடி ஆழ்ந்து யோசித்தாள். அதுக்கு முன்னே நானும் உங்களை நீங்கள் என்னை கேட்ட மாதிரி சில கேள்விகள் கேட்கலாமா? ஓ எஸ், கேள. உங்கள் 36 வயசு வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்லை, அப்படியொரு வார்த்தையின் மேலே எனக்கு நம்பிக்கை கூட இருந்ததில்லை. முதல் தடவையாக உன்கிட்ட தான் எனக்கு இது மாதிரியான உணர்ச்சிகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது. இதுக்கு காதல்னு பேர் இல்லை, இதுக்கு பேர் ரொமான்ஸ். நீங்கள் இப்போ தான் ரொமான்டிக்காக இருக்கீங்க. வாழ்க்கையை, உலகத்தை நீங்கள் அறிவால் தான் அளந்து பார்த்துருக்கீங்க. இதுவரைக்கும் அனுபவத்தால் நீங்கள் எதையும் பார்த்ததில்லைன்னு புரியுது. உலகத்தில் எவ்வளவு அயோக்கியனுங்க, காமுகனுங்க, நயவஞ்சகனுங்க, வேசைங்க, இந்த ரொமான்டிக் மயக்கத்தால் தான் காதலும் தியாகம்னு வாழ்க்கையை பாழாக்கி மனுஷ உணர்ச்சிகளையே அசிங்கப்படுத்தி அருவறுப்பாக்கிட்டு போயிடுறாங்க தெரியுமா? எனக்கு உங்கள் கிட்ட ஏற்பட்ட ஈடுபாட்டுக்கு காரணம் நீங்கள் அப்படிப்பட்ட மயக்கத்துக்கு எல்லாம் அப்பால உள்ள ஒரு அறிவாளியாக இருக்கிறது தான். கல்யாணி என்று எதையோ தெளிவுபடுத்துவதற்காக அவன் அவளை அழைத்தான். தன்னை மறந்து பேசி கொண்டிருந்த அவள் வார்த்தைகள் சட்டென நின்றன. சொல்லுங்க என்றாள். காதலின் பேரால உலகத்துல தப்பு நடக்குதுங்கிற காரணத்தை சொல்லி ஒரு புருஷனும் மனைவியும் நாம காதலிக்க வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிக்க வேணுமா என்ன என்றான் ரங்கா. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணி அந்த உறவை ஏற்படுத்திக்கிறதுல இல்லாத காதலை, புரியாத மனசை வேற எதில் புரிஞ்சிக்க முடியும் என்று கேட்டாள் கல்யாணி. அது எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? காதல் இல்லாத தாம்பத்தியமோ நான் வாழ்ந்திருக்கேனே. அந்த மாதிரி ரொம்ப பேர் ஒரு கடமைக்காக வாழறாங்களே. நான் கேட்குறேன், நீ உன் நடிப்பு நாடக கம்பெனி எல்லாத்துக்கும் முழுக்கு போட்டுட்டு அந்த ஆதிகேசவலு நாயக்கர் தெரு வீட்டில் எனக்கு மனைவியாக குடும்பம் நடத்த என்னோட வருவியா? எனக்காக அந்த வாழ்க்கைக்காக நீ எதையாவது தியாகம் பண்ண முடியுமா? அப்போ தான் அது காதல்னு அர்த்தம். அதையும் ஒரு நிர்பந்தத்தினால இல்லாமல் சந்தோஷமாக ஒருத்தியோ ஒருத்தனோ அவளுக்காக இல்லாட்டி அவனுக்காக செய்யணும்.
அப்படி இல்லைனா சும்மா ஒரு வசதிக்காக செய்துக்கிட்ட பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் மாதிரி தான் அந்த வாழ்க்கை. அதுக்கு அர்த்தமும் இல்லை, பெருமையும் இல்லை. அந்த வாழ்க்கையே வீண்தான். காதல் இல்லாமல் சம்சாரம் விபச்சாரம்தான் என்று படபடவென்று பேசிவிட்டான் ரங்கா. கல்யாணி மிகவும் வருத்தத்துடன் சிரித்து கொண்டாள். இவன் இந்த விஷயத்தில் மிகவும் கடுமையான வாதம் கொண்டிருக்கிறான் என்று அவள் புரிந்து கொண்டாள். அவள் மிகவும் நிதானத்துடன் பணிவாக சொன்னாள், தியாகம் சமர்ப்பணம் என்கிற காரியத்துக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான நடத்தையில் அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கிறது, தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதுன்னு எனக்கு தோணுது. தியாகம்ங்கிறது பேரமா என்ன? நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட வாழணுங்கிற ஆசைக்காக நான் என் படிப்பு, நாடக கம்பெனி இதையெல்லாம் விட்டுட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அதுவே நம்ம ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற உறவுக்கு தீமை செய்கிற காரியமாக கூட ஆயிடும். ஏன்னா அதில் உங்களுக்கு திருப்தியும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிருப்தியும் தான் வரும் இல்லையா? நிஜமாலும் என் மேலே உனக்கு காதல் இருந்தால் அதிலே அப்படி அதிருப்தி வரக்கூடாது என்று குறுக்கிட்டு சொன்னவன், நான் வந்திருக்கேனே என்று முணங்கி கொண்டான். நீங்களா தானே உங்கள் விருப்பப்படித்தானே வந்தீங்க? என்னோட வற்புறுத்தலினால் நீங்கள் வந்திருந்தா, இல்லாட்டி நான் வற்புறுத்தி இருந்தால் அது தப்பாக தான் போயிருக்கும். உங்கள் யோசனைப்படி தான் இதுவரைக்கும் நடந்திருக்கேன். இதில் எல்லாம் என் மனசை நீங்கள் புரிஞ்சிக்க முடியலையா என்ன என்றாள் கல்யாணி. கல்யாணி, நீ எவ்வளவு சொன்னாலும் நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு உன் மனசில் நம்ம உறவுக்கு நீ இடம் கொடுக்கலேன்னு தான் எனக்கு தோணுது. நான் இவ்வளவு வெளிப்படையாக பேசுறது நாகரிகம் இல்லை தான், ஆனாலும் சொல்கிறேன், நீ ரொம்பவும் செல்ஃப் சென்டர்ட் உமன். அதில் நீ பிடிவாதமாகவும் இருக்க. நீ வளர்க்குற ரோஜா மாதிரி உன் சந்தோஷத்துக்காக நீ முகத்தில் பூசிக்கிற சாயம் மாதிரி உனக்கு நானும் வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். ஒரு ரோஜா செடியின் மேலே நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அது மாதிரி பல மடங்கு ஒரு மனுஷனான என் மேலேயும் நீ வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனால் ஒரு நல்ல மனுஷன், தன் மனைவி மேலே உண்மையான காதல் கொண்டிருக்கிற புருஷன் இதில் திருப்தி அடைஞ்சிட முடியாது. ஒரு மனைவிங்கிற முறையில் அவள் இன்னும் எதையோ அதிகமாக அவனுக்காக விட்டு தரணும், நிரூபிக்கணும். அது உன்னால் முடியாது. நான் முன்ன மாதிரி இருந்திருந்தா எனக்கு இதெல்லாம் தோணாது. நான் காதல் வசப்பட்டிருக்கேன். நீ சொல்கிற மாதிரி நான் வாழ்க்கையில் கொஞ்சம் ரொமான்டிக் ஆகியிருக்கேன் போல இருக்குது. நீ அப்படியெல்லாம் ஆகாத அளவுக்கு உன்னை இழந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன். இந்த ஜாக்கிரதை உணர்ச்சி மனம் மொத்த குடும்ப வாழ்க்கைக்கு உதவாது. அவன் சொல்லுகிற நியாயங்கள் அவளுக்கு புரிந்தன. அவள் அவனுக்காக வருத்தப்பட்டாள். இந்த இழப்புக்கு இறங்க ஆரம்பித்தால் இதற்கு ஒரு எல்லையற்று இன்னும் இன்னும் என்று போய்கொண்டே இருக்கும் என்று அவள் புரிந்து கொண்டாள். இவனுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் திடீரென்று சுமதியை இவனுக்காக கல்யாணம் செய்து கொள்ளாமல் இவன் குழந்தையை தன் குழந்தையாக வளர்ப்பதிலேயே வாழ்வு நிறைவு கண்டு கொண்டிருக்கும் அந்த சுமதியை நினைத்து கொண்டாள். தியாகமும் விட்டு கொடுப்பதும் தான் காதலின் நிரூபணம் என்று இவன் கருதுவது உண்மையானால் சுமதியின் வாழ்க்கையை விடவும் உயர்ந்த காதலின் நிரூபணம் எது என்று அவள் யோசித்தாள். அவள் சொன்னாள், எனக்கு தியாகம்னா என்னன்னே தெரியாது. தன்னோட மனசுக்கு ஏற்காத ஒரு காரியத்தை இன்னொருத்தருக்காக செய்கிறது தான் தியாகம்னா எனக்கு அந்த தியாகத்தின் மேலே நம்பிக்கையும் இல்லை. ஏதோ ஒரு லட்சியத்துக்காக தியாகம் செய்யலாம், ஆனால் தியாகம் செய்கிறதையே ஒரு லட்சியமாக ஒரு வாழ்க்கையாக ஏற்றுக்க முடியுமா என்ன? ஆனால் அப்படி சில பேர் இருக்காங்க. ஏன், உங்கள் சுமதி இல்லை? இந்த மாதிரியான எண்ணம் உள்ள நீங்கள் அந்த சுமதியை ஏன் கல்யாணம் செய்துக்கல? அந்த பொண்ணோட தியாகத்தை நீங்கள் ஏன் காதல்னு புரிஞ்சுக்கலேன்னு இப்போ நான் யோசிக்கிறேன் என்று சொன்னாள் கல்யாணி. ரங்காவுக்கு திடீரென கோபம் வந்துவிட்டது. ஆனால் அவளிடம் அவனுக்காக கோபித்து கொண்டு பழக்கம் இல்லை. இவள் எவ்வளவு தூரம் மனசில் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் தெளிவான குரலில் பிசிறில்லாமல் பேசினான். இப்போ எனக்கு எல்லாம் தெளிவாக இருக்குது கல்யாணி. யூ ஆர் ரைட். நாம் ரெண்டு பேரும் சரியாக எதிரெதிர் பொசிஷன் எடுத்து நின்றுட்டோம். நீ ஒருத்தி தான் என்னை சுமதியை கல்யாணம் செய்துக்கோன்னு சிபாரிசு பண்ணாதவள். என்னை முழுக்கவும் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்போ சொல்கிறது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போ அது டூ லேட் இல்லை? காலம் கடந்து போன யோசனை இல்லை என்று கேட்டான். அவள் பதில் சொல்லவில்லை. அவன் மனம் வருத்தப்படுகிறது என்று அவள் புரிந்து கொண்டு சொன்னாள். நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிற மாதிரி அதுக்கு பதிலுக்கு நானும் வாதத்துக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன். தப்பாவோ வருத்தப்படுற மாதிரியோ ஏதாவது சொல்லிட்டேனா என்று அவன் கையை பிடித்து கொண்டு கேட்டாள். தப்பில்லை கல்யாணி, ரொம்ப சரியாக ஒன்று சொல்லியிருக்கேன், தேங்க்யூ என்று அவள் கைகளின் மேலே தட்டி கொடுத்தான் ரங்கா. அவன் கண் கலங்கி அப்போது அழுது கொண்டிருந்த இருளில் அவளுக்கு தெரியவில்லை
ஆனாலும் அவன் மனது வாடிவிட்டதை புரிந்து கொண்ட கல்யாணி, வாங்க ரொம்ப நாழியாச்சு, படுத்துக்கலாம். எனக்கு 2 மணி நேரம் ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருந்தது உடம்பெல்லாம் வலிக்குது. இதை பற்றி காலையில் பேசுவோம். வாழ்க்கை புற வேணுமானாலும் பேசலாம் என்று விவகாரத்தில் கணத்தை குறைத்து விளையாட்டாக அவன் கன்னத்தில் தட்டினாள். அவன் மௌனமாக அவளுடன் போனான். கீழே போய் அவள் தண்ணீர் குடித்தாள். அவனிடமும் தண்ணீர் தம்ளரை கொண்டு வந்து நீட்டினாள். அவன் தண்ணீரை வாங்கி குடித்தான். இருவரும் போய் படுக்கையில் படுத்த சற்று நேரத்திற்கெல்லாம் கல்யாணி தூங்கி போனாள். ரங்கா மட்டும் மொட்டை மாடிக்கு சென்று தனியே வெகுநேரம் சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்தான். விடியற் காலையில் படுக்கையில் தன் பக்கத்தில் அவன் இல்லாததை கண்டு அவனை தேடி வந்த கல்யாணி மொட்டை மாடியில் சிமெண்ட் தரையில் அவன் படுத்து கிடப்பதை பார்த்து பதறிப்போனாள். நேற்று இரவு முழுவதும் சிறு தூறலாகவும் பேராசையோடு வர்ஷிக்கும் பெருமழையாகவும் வானம் பெய்து கொண்டே இருந்தது. கல்யாணி தன்னந்தனி ஆளாக உறக்கமில்லாமல் மழையை வேடிக்கை பார்த்தவாறே ரங்காவுக்காக காத்திருக்கிறவள் மாதிரி கட்டிலின் மேலே உட்கார்ந்திருந்தாள். அவன் வரமாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். இப்போது கொஞ்ச நாட்களாகவே அவன் எப்போது வருவான், எப்போது இருப்பான் என்ற திட்டம் எதுவும் இல்லாமல் எப்போதோ வந்து எப்போதோ வேண்டுமானாலும் போய்விடுகிறான். அவன் வருகிற போது அவனை புன்முறுவலோடு வரவேற்று அவன் இருக்கிற போது அவனை அன்போடு உபசரிக்கிறாள் கல்யாணி. தங்களிடையே குரல் கனத்த பேச்சோ சச்சரவோ ஊடலோ வாத பிரிவாதங்களோ எதுவும் இல்லாத ஒரு வகை மனஸ்தாபம் உறுதியாகி கெட்டித்தட்டி போய்விட்டதை ரங்காவின் முகத்தோற்றத்தில் மட்டுமே அவள் கண்டாள். அதற்கு தான் ஏதும் செய்ய முடியாத தனது கையறு நிலையை எண்ணி சில சமயங்களில் அவள் ரகசியமாக தனது தனிமையில் வருந்தினாள். அவள் அதற்காக அப்படி வருந்துகிறாள் என்பது கூட அவனுக்கு தெரியாது. அவள் தனது இந்த பாராமுகத்தினால் வருந்துவாள் என்றும் அவன் நினைக்கவில்லை. இவள் வருந்துகிறாள் என்று யாராவது சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அவளை பற்றி அவன் தீர்மானமான ஒரு நிர்ணயிப்புக்கு வந்துவிட்டான். தான் இவளை கல்யாணம் செய்து கொண்டது அவசரப்பட்ட காரியம் என்றும் அதிகபட்ச காரியம் என்றும் அவன் மனசார உணர்ந்து விட்டான். அந்த கல்யாண ஏற்பாட்டை அவள் எதிர்பார்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, தனது திணிப்பினால் அவளது நல்ல சுபாவத்தின் காரணமாக அதை அவள் ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்று இப்போது அவன் புரிந்து கொண்டான். ஒருவேளை இந்த கல்யாண யோசனையை அவன் முன்வைத்தபோது அதனை அவள் ஏற்றுக்கொள்ளாவிடில் தான் அவளை விட்டு விலகி வந்துவிட அது காரணமாக ஆகிவிடலாகாதே என்பதால் அவள் ஏற்றுக்கொண்டாள் போலும் என்றும் அவன் நினைத்தான். தான் அவளை கல்யாணம் என்று செய்து கொண்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவள் இப்போது இருப்பது போல் எப்போதும் இருந்திருப்பாள் என்று உணர்கையில் இந்த கல்யாணம் அவளை பொறுத்தவரை எந்தவிதமான அர்த்தமும் பெறவில்லை என்றறிந்தான். ஒரு முக்கியமான ஆத்மபந்தம் எப்படி இவள் விஷயத்தில் வியர்த்தமான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டது என்பதை எண்ணி தனது பேதமைக்காக அவன் வருந்தினான். இப்போதும் அவள் மீது அவனுக்கு கோபமோ வருத்தமோ இல்லை. தான் அவள் விஷயத்தில் மோக வயப்பட்டுவிட்ட நிலைக்காகவே அதனால் தான் செய்துவிட்ட அசட்டுத்தனங்களை எண்ணியே அவன் சற்று நிதானித்து கொள்ள முயன்றான். தான் இவளிடமிருந்து சற்று விளக்கம் கொள்ளுவது இருவருக்கும் நல்லது என்று அவன் தீர்மானித்தான். அவ்விதம் தான் இருப்பது சரியில்லை எனில் அவள் அதனை சொல்லி தன்னை நெருக்கம் கொள்ள செய்யட்டுமே என்று அவன் எண்ணினான். அவ்விதமான முயற்சியில் அவள் இறங்காவிட்டால் தனது விளக்கத்தை அவள் அப்படியே அங்கீகரித்தால் அந்த மனோநிலையை புரிந்து கொள்ளாமல் நானாக வலிந்து சென்று விழுவதால் வரும் மனத்தாங்கல்களை நான் தானே அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இது என் தவறு எனின் தள்ளி நிற்பதன் மூலம் அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டியதுதானே என்று இப்போதெல்லாம் அவன் அவளது உறவிலிருந்து மெல்ல மெல்ல விலகலானான். துரதிருஷ்டவசமாக அவனது தவறான முடிவுகளை உறுதி செய்வது போல் தனது நல்லியல்புகளின் காரணமாக கல்யாணி அவன் போக்கில் தலையிடாமல் இருந்தாள். அவன் எப்போது வந்தாலும் வராமல் இருந்தாலும் அவள் அவனை ஏதும் கேட்காமல் இருந்தால் அதனால் தான் கொள்கிற வருத்தத்தை கூட அவனுக்கு காட்டாமல் இருந்தாள். அதற்காக தான் வருத்தம் கொள்ளாதிருக்கவும் அவள் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டாள். அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இல்லாமல் நல்ல இரண்டு நண்பர்கள் மாதிரி பழகி கொள்ள ஆரம்பித்தனர். அன்று இரவு மனம் வருத்தமுற்று அவளோடு படுக்கையில் படுத்திருந்தவன் எழுந்து போய் அடம் கொண்ட குழந்தை மாதிரி மாடியில் விருந்தறையில் படுத்து தூங்கினானே. விடிந்த பிறகு வந்து கல்யாணி மனம் பதைத்து அவனை எழுப்பி விசாரித்த போது தரையில் சில்லென்று படுத்திருப்பது நன்றாக இருக்கிறது என்று அவன் சாதாரணமாக கூறிய விளக்கத்தை அவள் அப்படியே நம்பினாள். ஆனால் அதன் பிறகு ஒவ்வொன்றாய் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளும் சம்பாஷணைகளும் அவன் மனமுறிவை அவளுக்கு உணர்த்தின. அவனது அறிவிலும் அவனது குணத்திலும் நம்பிக்கை கொண்ட அவள் அவன் செய்கிற எந்த முடிவுக்கும் தயாராய் இருந்தாள்.
அது பற்றிய தனது அபிப்பிராயத்தை அவன் கேட்கும்போது தனது எண்ணங்களை மறைக்காமல் அவள் அவனிடம் பேசினாள். அவளிடம் பேசாமல் அவனாக முடிவு செய்து கொள்ளுகிற எதிலும் குறுக்கிடுவது தனக்கு சரியாகாது என்ற தன்னடக்கத்துடன் அவள் தனித்து நின்றாள். இந்த 6 மாத காலத்தில் அவன் எத்தனை இரவுகள் இங்கு தங்கினான் என்று அவளால் எண்ணிவிட முடியும். அதற்காக அவனை கேள்வி கேட்பதோ அல்லது வற்புறுத்தவோ கெஞ்சுவதோ மேலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவள் புரிந்து வைத்திருந்தாள். எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்ற உண்மையை வருத்தமோ விரக்தியோ இல்லாமல் அவள் உணர ஆரம்பித்தாள். அவள் எப்போதுமே எதற்கும் தயாராகவே மகிழ்ச்சியுடன் தயாராக இருக்க வேண்டும் என்கிற முயற்சியோடு காத்திருந்தாள். அவள் தனிமையில் வாழ்ந்திருக்கிறாள். ஆனால் இப்போது அவன் இல்லாத தனிமை அவளுக்கு தன்மீதே ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துகிறது. அம்மாவும் போய்விட்டாள். பட்டு கொஞ்ச நாள் கூட இருந்து அவளும் தன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்விட்டாள். தனக்கு ஒரு துணை இருக்கிறது என்ற எண்ணத்துடன் அனுபவிக்கிற இந்த தனிமை பரிதாபகரமாயிருந்தது. அவள் இரவெல்லாம் விளக்கை போட்டுக்கொண்டு விழித்திருந்தாள். அல்லது கண்களை மூடிக்கொண்டு தூங்காமல் குருட்டு யோசனைகளுடன் படுத்திருக்கிறாள். சில சமயங்களில் ஏதாவது புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு படிக்கிறாள். எப்போதோ சற்று தூங்குகிறாள். வெளியே இரவெல்லாம் பெய்து கொண்டிருந்த மழை முற்றாக நின்றிருக்கிறது. வானம் வெளுத்திருப்பது ஜன்னல் வழியே தெரிகிறது. கோவில் மணியும் ஒலிக்கிறது. 4 மணியிலிருந்து படுக்கையில் உட்கார்ந்து முழங்கால்களின் மேல் பதித்த மோவாயுடன் மேற்புற கதவுகள் திறந்திருக்கும் ஜன்னல் வழியே வானத்து இருளையும் மின்னலையும் பார்த்து கொண்டிருந்த கல்யாணி விடிந்தது தெரிந்து எழுந்து வந்து ஜன்னல் அருகே நின்று வெளியே உள்ள ரோஜா செடிகளை பார்த்தாள். ரோஜா செடிகள் மழையில் நனைந்து பூவிதழ்களில் தண்ணீர் முத்துக்கள் தழும்ப காற்றில் சிலவற்றின் இதழ்கள் சிதறி கிடந்ததை பார்க்கும்போது அவள் மனம் பதித்தது. பால்காரன் வருகிற வரைக்கும் அவள் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். வேலைக்காரியோ தோட்டக்கார கிழவனோ வருவதற்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதுவரை அவள் தனியாகத்தான் இருக்க வேண்டும். இது மாதிரி தனியே நின்று வேடிக்கை பார்க்கவும் தன் போக்கில் எதையாவது யோசிக்கவும் அவள் பழகிவிட்டாள். அதற்கு பக்குவமாகிவிட்டாள். போன மாசத்தில் எப்போதோ ஒரு நாள் இது மாதிரிதான் இரவெல்லாம் காத்திருந்து விட்டு காலையில் ரோஜா செடிகளை பார்த்து கொண்டு நின்றிருந்த போது 2 நாட்களாக இங்கு வராதிருந்த ரங்கா விடியற்காலை நேரத்தில் ஸ்கூட்டரில் வந்து சேர்ந்தான். அவன் வந்ததும் அவன் வராதிருந்ததையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியுடன் அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் கல்யாணி. அவன் மிகவும் களைத்திருந்தான். ஒருவேளை இவனும் இரவெல்லாம் தூங்கவில்லையோ என்று அவள் எண்ணினாள். அவள் அவனுக்காக காப்பி கலந்து எடுத்து கொண்டு வந்தாள். அவன் அப்போது கண்களை மூடி ஆழ்ந்து எதையோ யோசித்தவாறு படுக்கையில் மல்லாக்கப்படுத்து கொண்டிருந்தான். அவள் அவனது நெற்றியை தொற்றதும் கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தான் அவன். கல்யாணி அவன் கையில் காப்பி தம்ளரை தந்தாள். தரும்போது அன்போடு புன்னகை செய்தாள். அவனும் புன்முறுவலோடு அதனை வாங்கி கொண்டான். அவன் காஃபியை குடித்து கொண்டே, நான் இப்போ கிராமத்திலிருந்து வரேன், காலையில 3 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டேன் என்றான். குழந்தை எப்படி இருக்கா என்று மகிழ்ச்சியுடன் விசாரித்தாள் கல்யாணி. இந்த 1 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்திருக்கிறது என்றான் ரங்கா. நான் அதுக்காகத்தான் போனேன். அதுக்கு நான் யாரோ ஒரு அண்ணியன் மாதிரி இருந்தாலும் தகப்பன்கிற சொந்தத்துக்காக நான் அடிக்கடி போய் பார்த்துக்கணும் இல்லையா என்று அவனாகவே விளக்கம் சொல்லி கொண்டான். இந்த புத்தி தனக்கு வருவதற்கு காரணமாய் இருந்த சின்ன நைனாவை அவன் நினைத்து கொண்டான். இங்கு வராத நேரங்களை அவன் வேறு எங்கேயோ போய் கழித்து விடுவதில்லை. தனது பழைய இடமான ஆதிகேசவலு நாயக்கர் தெரு 11 நம்பர் வீட்டு மாடியில் இப்போது புதிதாக கட்டிய போர்ஷனை மறுபடியும் குடிக்கூலிக்கு எடுத்து கொண்டிருக்கிறான் ரங்கா. எத்தனையோ காலம் வாழ்ந்த அந்த தனி வாழ்க்கையில் ஏற்படாத சலிப்பு கல்யாணியோடு வாழ்ந்த 1 வருஷ தாம்பத்தியத்தில் அவனுக்கு ஏற்பட்டுவிட்டது. இப்படி விலகி வந்துவிட்ட பிறகு தன் மனம் நிம்மதியாக இருப்பதை அவன் உணர்கிறான். அவனை பொறுத்தவரை எந்த வாழ்க்கையையும் அதன் முழுமையான அர்த்தத்தோடு வாழ்வது தவிர மற்ற ஈடுகட்டு முறைகள் எதுவானாலும் ஒரு வகை ஒழுக்கக்கேடாகவே தோன்றுகிறது. கல்யாணியின் நண்பனாக இருந்து அவளுடைய பழக்கத்திலும் நட்பிலும் மகிழ்கிற, நிறைவு காண்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்து கொள்ளாததற்காக இப்போது அவன் அடிக்கடி பெருமூச்செறிகிறான். கல்யாணியினுடைய இயல்புகள் மனைவிக்கு உரியவை அல்ல என்பது அவளுக்கே புரியாமற் போனதற்காக அவள் மீது தான் மனஸ்தாபம் கொள்வது சரியல்ல என்று அவன் இப்போது பின்வாங்கிவிட்டான். மனைவிக்கு என்று ஒன்றும் தனி இலக்கணம் இல்லை, அது கணவனை பொறுத்தது என்று யோசித்து அறிகையில் கல்யாணி போன்ற ஒருத்திக்கு கணவனாய் இருக்கும் இயல்புகள் தனக்கு இல்லை என்று அவன் புரிந்து கொண்டதனாலும் இந்த முடிவு அவனுக்கு சரியாகவே பட்டது.
அவனுக்கு வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமோ ஆசையோ எதுவும் ஏற்பட்டுவிடவில்லை. ஆனாலும் கல்யாணியோடு ஏற்பட்டுவிட்ட இந்த விவாக பந்தத்தை முறித்து கொள்வது தனக்கும் அவளுக்கும் நன்மையையும் மன நிம்மதியையும் தரும் என்று அவன் அறிவுபூர்வமாக தீர்மானித்திருந்தான். தனது இந்த தீர்மானத்தை அவளிடம் எப்படி சொல்வது என்று அவன் தயங்கினான். அந்த தயக்கத்திற்காக கூட அவன் வெட்கப்பட்டான். அதை சொல்வதற்கு முன்னால் அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற முயற்சியால்தான் அவன் மறுபடியும் ஆதிகேசவலு நாயக்கர் தெருவுக்கு குடிபோனான். கல்யாணியும் தானும் வாழ்கிற வீடுதான் தன் வீடு என்று பழக்கப்பட்டு போன நடைமுறையை குலைத்தான். ஆயினும் இந்த வீட்டுக்கான பொறுப்புகளை அவளுடன் பகிர்ந்து கொள்வதின் என்றும் அவன் விலகி கொள்ளவில்லை. எனவே அவர்களிடையே உள்ள பாந்தவியம் எதுவும் பழுதடையவில்லை. பரஸ்பரம் வெறுப்பு ஏதும் இல்லாததால் அவர்களிடையே பகைமையும் இல்லை, காதலும் மயக்கமும் பேதமையும் தியாகமும் இல்லாத தாம்பத்தியம் வெறும் வியவகார ஞானத்தோடு வாழ்கிற முறைமையாக மாறினால் இப்படித்தான் ஆகும் என்று காட்டுகிற மாதிரி அவன் சுயமரியாதையோடு அவளோடு நட்பு முறையில் இந்த தாம்பத்தியத்துக்கு ஒரு முடிவு காண அவாவினான். காஃபியை குடித்துவிட்டு தம்ளரை பக்கத்தில் இருந்த சிறு மேஜையின் மேல் வைத்து பின் தம்ளரை வாங்குவதற்காக நீட்டிய கல்யாணியின் கையை தன் இரு கைகளுக்குள்ளும் அழுந்து பிடித்து கொண்டு அவன் கேட்டான், நீ சந்தோஷமா இருக்கியா? இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் வந்திருக்கீங்களே, அப்போது நான் வராத போது வருத்தமாக இருந்தியோ? அப்படி இல்லை, நீங்கள் வந்தால் எனக்கு சந்தோஷம், நீங்கள் வரலேங்கிறதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன் வரலைன்னு யோசிப்பேன், ஏதாவது காரணம் இருக்குன்னு நினச்சிக்குவேன். நீங்கள் வராததுக்காக நான் கஷ்டப்பட்டேன்னா ஏன் நீங்கள் வரலேன்னு உங்களை கஷ்டப்படுத்துகிறவளா ஆயிடுவேன். அதனாலேயே நான் கஷ்டப்படுறதில்லை. இது ரொம்ப சௌகரியமான பிரின்சிபிள் தான். வந்தால் சந்தோஷம், வரலைன்னா ஒன்றுமே இல்லை. நீ ரொம்ப கெட்டிக்காரி, நான் இங்கே வராமல் இருந்துட்டா அதுக்காக வருத்தப்படாமலே இருப்பியா நீ என்று கேட்டு அவள் முகத்தை அவன் கூர்ந்து பார்த்தான். அவள் அவனது இரண்டு கைகளையும் தன் கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டு சற்று முன் சிரித்த புன்சிரிப்பு மாறாமல் இன்னும் கொஞ்சம் சிரித்த கண்களை மூடி அவன் சொன்ன அப்படி ஒரு நிலைமைக்கே போய்விட்டவள் மாதிரி இந்த நிகழ்காலத்தையே ஒரு இறந்த காலமாக கற்பிதம் கொண்டு தனக்குத்தானே பேசிக்கொள்கிறவள் மாதிரி சொன்னாள், நிச்சயமா நான் எப்பவுமே வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் வராமல் இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் என்னோடு இருந்த காலத்தை நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவேன். உங்களோடு சம்பந்தப்பட்ட எதையும் நினைச்சு நான் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டேன். அப்போது அவள் கண் இமைகளில் ஈரம் படர்ந்தது. அவள் கண்களை திறந்து எதிரே இருக்கும் அவனை பார்த்து சிரித்தாள். அவன் அவளுக்கு சமாதானம் கூறுகிற தோரணை அவளை இழுத்து பக்கத்தில் இருத்தி கொண்டு சொன்னான், நம்ம ரெண்டு பேரும் நிச்சயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சிநேகிதர்களாக இருப்போம். இப்போவே அப்படித்தான் இருக்கும். அவள் அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவன் அவள் இதற்கு ஏதேனும் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கேட்டான், ஏன் ஒன்றும் சொல்லாமல் இருக்க? நாம் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோமா? அவள் தெளிவான குரலில் தனது நிலையை விளக்கி கூறினாள். நான் உங்களை முதல் முதல்ல ஒரு நாள் விருந்துக்கு வர சொல்லி கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் பரஸ்பரமாக ஒன்னானமை அப்போவே நான் நினச்சிக்கிட்டதை இப்போ சொல்கிறேன். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு எல்லாம் நான் அன்னைக்கு நினைக்கவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வராமல் போயிருந்தா கூட நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கன்னோ நான் ஏமாந்து போயிட்டேனோ நஷ்டப்பட்டு போயிட்டேனோ நான் நினச்சிருக்க மாட்டேன். நீங்கள் வந்த அந்த ஒரு நாளை நான் பெரிய லாபமாக நினச்சிருப்பேன். நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி சொந்தம் இருக்கணும்னு, எந்த சொந்தத்தில் நாம் இப்படி இருக்கிறதுன்னு எல்லாம் நான் யோசித்ததே இல்லை. நம்ம பற்றி மற்றவங்க என்ன பேசுவாங்க பேசுகிறாங்கன்னு கூட நான் கவலைப்பட்டது இல்லை. ஏன்னா எனக்கு உலகத்தை பற்றி தெரியும். மனுஷாளுங்க சொல்கிற வார்த்தைகளும் அவங்களா கற்பனை பண்ணிக்கிற பொய்களும் எவ்வளவு கேவலமானதுன்னு தெரியும். எனக்கு வாழற வாழ்க்கையும் சுத்தமான மனசும் தான் முக்கியம். உங்களோட நான் சம்மந்தப்பட்டிருக்கேனே அது ஒன்று போதும் எனக்கு. நீங்கள் கல்யாணம்னு சொன்னீங்க, என் தலையில் ஒரு கூட புஷ்பத்தை குட்டின மாதிரி இருந்துச்சு. அது நடந்தா என்ன நடக்கலனா என்ன? நாளைக்கு டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கேயும் வந்து நின்று உங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன் நான். நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்யலாம். நான் உங்களுக்கு ஒரு சுகமாக தான் இருக்க ஆசைப்பட்றேன். எப்பவும் உங்களுக்கு நான் ஒரு சுமையாக இருக்க மாட்டேன் என்று கூறினாள். பல சமயங்களில் தான் வருகிற போதெல்லாம் தொடர்ந்து ரங்காவை காணாத அண்ணாசாமி இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு நாள் இரவு 10 மணி வரைக்கும் ஒரு புதிய நாடகத்தின் ஒத்திகை காரணமாக கல்யாணி வீட்டில் தங்க நேர்ந்தபோது ரங்காவை பற்றி விசாரித்தார்.
ரங்கா வந்த பிறகே தான் போவதாக சொல்லி எல்லோரையும் அனுப்பி வைத்துவிட்டு கல்யாணியிடம் பேசி கொண்டிருந்தார். இன்றைக்கு பார்த்துவிட்டு தான் போகணுமாம். ரங்காவை பார்த்து இவருக்கு ரொம்ப நாளாச்சாம். கல்யாணிக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. இன்று இரவு முழுவதும் காத்திருந்தாலும் ரங்கா வரப்போவதில்லை என்று அவள் மனதுக்கு தெரிந்தது. இந்த விஷயத்தை இவரிடம் எப்படி சொல்வது என்று அவளுக்கு சங்கடமாக இருந்தது. இப்படி என்று தெரிந்திருந்தால் முன்னாலேயே இன்னைக்கு அவருக்கு ஏதோ வேலையாம், ராத்திரி 12 மணியாகும்னு சொல்லிட்டு போனார் என்று ஏதாவது பொய்க்காரணம் கூறி தப்பித்து கொண்டிருக்கலாம். இப்போது அப்படியெல்லாம் சொல்வது நன்றாக இருக்காதே என்று சங்கடப்பட்ட கல்யாணி நினைத்தாள். இவரிடம் ஏன் இதையெல்லாம் மறைக்க வேண்டும்? என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையின் ரகசியங்களை நான் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமோ நியாயமோ கிடையாது. என்றாலும் எல்லாவற்றையும் ஒரு நாள் எல்லாருமே அறியும்படி ஏதோ நடக்கத்தானே போகிறது. அப்போது மற்றவர்கள் யாரும் என்னை பற்றி ஏதோ பேச விஷயம் கிடைத்தது என்று பேசுவது தவிர வேறு எந்த விதத்திலும் கவலைப்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி எனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. அவர்கள் பேசப்போவதும் புரிந்து கொள்ளப் போவதும் எப்படி இருந்தாலும் எனக்கு அது பற்றி அக்கறை இல்லை. பிறர் விஷயத்திலும் நான் இவ்விதம் இருப்பதும் இருக்கப் போவதும் ரொம்பவும் சரியானதுதான். ஆனால் அந்த அண்ணாசாமி இருக்கிறாரே, இவர் எனக்கு அப்படிப்பட்ட பிறரில் ஒருவரா? எனது வாழ்க்கையில் எவ்விதமான சம்பந்தமும் இல்லாமல் என்னோடு எவ்விதத்திலும் உறவு இல்லாதவராய் விலகி நிற்கும் இவரை விட என் சுகதுக்கங்களில் அக்கறையும் என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியும் நிறைவும் கொள்ள வேண்டும் என்கிற அக்கறையும் உடைய இன்னொரு உறவினர் எனக்கு யார் இருக்கிறார்கள்? நாளைக்கு ஏதாவது திடீர் என்று நடந்த பிறகு இவருக்கு தெரிய வந்தால் இவர் எவ்வளவு மனக்கஷ்டத்துக்கு ஆளாவார்! ஒருவேளை இதற்கெல்லாம் தானும் காரணம் என்று நினைத்து கூட வருத்தப்படுவார். என் மீது இவ்வளவு அன்பும் அக்கறையும் கொண்ட இவர் அப்படி ஒரு வருத்தத்துக்கும் அதிர்ச்சிக்கும் திடீரென ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காகவாவது இவருக்கு என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ரங்காவுக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்டு வருகிற ஏற்பட போகிற மாற்றங்களை லேசாக கோடி காட்டிவிட வேண்டும் என்று கல்யாணிக்கு தோன்றியது. அண்ணாசாமியை ஹாலிலே உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்று வந்த கல்யாணி, ஏன் சாமி, 9:30 ஆகுதே, உங்களுக்கு பஸ் ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டவாறே தரையில் கதவோரமாக தெருப்பக்கத்தை பார்த்தவாறு உட்கார்ந்தாள். ஒரு 40 பக்க நோட்டு புத்தகத்தில் பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி முழு கவனத்தோடு புதிய நாடகத்தின் தனது வசன வரிகளை நகல் செய்து கொண்டிருந்த அண்ணாசாமி தலை நிமிர்ந்து கல்யாணியிடம் சொன்னார், பஸ் கிடைக்கலன்னா ஒரு டாக்ஸியில் போகிறது, இல்லைன்னா உன் புருஷன் கிட்ட சொல்லி ஸ்கூட்டரில் கொண்டு போய் விட்டுற சொல்லேன். ஆமாம், என்ன ரங்காவை இன்னும் காணோம் என்று கடிகாரத்தை பார்த்தார். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.